வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து யூனிட் 8 தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பு சீரீஸில் வந்து பார்க்க போகிறது வந்து டாக்டர் சா தர்மாம்பாள் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கடலூர் அஞ்சலையம்மாள், அம்புஜத்தம்மாள், ருக்மணி லக்ஷ்மிபதி இவங்க மூணு பேர் பற்றியும் போட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதே அந்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டாக்டர் சா தர்மாம்பாள். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தா சரஸ்வதி. இவருடைய இயற்பெயர் சரஸ்வதி. இவங்க வந்து 1890 அக்டோபர் மாதம் வந்து எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கருந்திட்டை குடியில் வாழ்ந்த சாமிநாதன் செட்டியார் மற்றும் பாப்பம்மாள் தம்பதிகளுக்கு வந்து மகளாக வந்து பிறந்திருக்கிறாங்க. இவங்களோட அப்பா அம்மா, அதாவது பெற்றோர் யாருன்னா சுவாமிநாதன், பாப்பம்மாள் தம்பதிக்கு வந்து மகளாக பிறந்திருக்கிறாங்க. எந்த வருஷம்னா 1890 அக்டோபர் மாதம். இவங்க பிறந்த இடம் வந்து திருவையாறு. அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த இடம் வந்து கருந்திட்டை குடி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இவங்க பிறந்த இடம் வந்து திருவையாறு. இவங்களோட வளர்ப்பு தாய் பேர் என்னென்னா லக்குமி. இவங்களோட வளர்ப்பு தாய் பேர் வந்து லக்குமி. இவர் வந்து நீதி கட்சியின் முன்னணி செயல்பாட்டாளராகவும் திராவிட கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றில் முக்கிய உறுப்பினராகவும் இருந்தவர். நீதி கட்சியிலே இருந்திருக்கிறாங்க, திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், டிஎம்கே, அதுக்கப்புறம் திராவிட கழகம். டிஎம்கே வர்றதுக்கு முன்னாடி திராவிட கழகம்னு இருந்தது, அதுலேயும் வந்து முக்கிய உறுப்பினராக வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தந்தை பெரியாரின் கருத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இவங்க வந்து விதவைகள் மறுமணம், கலப்பு திருமணம், அதுக்கப்புறம் பெண் கல்வி இதில் வந்து ரொம்ப வந்து ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. தந்தை பெரியாரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டதுனால விதவைகள் மறுமணம், கலப்பு திருமணம், பெண் கல்வி இதிலெல்லாம் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலும் தமிழ் இசை வளர்ப்பதிலும் வந்து மிகுந்த ஆர்வம் உடையவராக இருந்திருக்காங்க. இதெல்லாம் தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலும் தமிழ் இசை வளர்ப்பதிலும். அதுக்கப்புறம் வந்து இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்று பல முறை வந்து சிறை தண்டனை வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நாடகத்துலேயும் வந்து இவங்களுக்கு அதிகமான ஈடுபாடும் நாட்டமும் இருந்திருக்கு. எனவே வந்து நாடகத்தில் வந்து நடிக்கிற நடிகரான முனிசாமி நாயுடு, குடியேற்றம் முனுசாமி நாயுடு என்பவரை வந்து காதல் திருமணம் செய்து கொண்டாங்களாம். இவர் வந்து நாடகத்தில் நடிக்கிறவர், அவர் பேர் என்னதுன்னா முனுசாமி நாயுடு. அதுக்கப்புறம் வந்து தனி முயற்சியினால் தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டாராம். அதாவது அவருக்கு வந்து தமிழ், தெலுங்கு வந்து எழுதவும் பேசவும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், மலையாளம் வந்து பேச தெரியுமா? தமிழும் தெலுங்கும் எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும். ஆங்கிலமும் மலையாளமும் பேச தெரியும். இது எல்லாமே அவங்களோட தனி முயற்சினால் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பின்னால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சித்த மருத்துவம் வந்து பயின்றிருக்கிறாங்க. சென்னையில் மருத்துவமனையும் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க, சித்த மருத்துவமனையும் தொடங்கியிருக்கிறாங்க. பின்னாடி வந்து பொது சேவையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1940 வரை சமுதாயத்தில் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கு, அவங்களோட ஊதியமும் உயர்த்தப்படாமல் இருந்திருக்கு. எப்போ? 1940 வரைக்கும். எனவே வந்து இளவு வாரம் என்ற போராட்டத்தை தொடங்கினார். இது கூட வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். இளவு வாரம் என்னும் போராட்டத்தை தொடங்கியவர் யாருன்னா டாக்டர் தர்மாம்பாள் அவங்க தான். ஓகேவா? இது வந்து தமிழ் பொது தமிழ் எடுத்திருந்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க. இளவு வாரம் போராட்டத்தை வந்து தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்தியவர் யாருன்னா தர்மாம்பாள் தான். எப்போ? 1940 வரைக்குமே தமிழாசிரியர்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கு, அவங்களுக்கு ஊதியமும் குறைவாக கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து இளவு வாரம்ங்கிற போராட்டத்தை தொடங்கி அவங்களுக்கு ஊதியத்தை உயர்த்துறதுக்கு வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இதனால் வந்து அப்போ கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கலம் செட்டியார் வந்து பிற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வந்து தமிழாசிரியர்களுக்கு வழங்க உத்தரவிட்டார். அப்போ இந்த இளவு வாரம் போராட்டம் நடக்கையில் வந்து கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா அவினாசிலிங்கம் செட்டியார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சென்னை மாணவர் மன்றத்தின் தலைவராக 10 வந்து பணியாற்றியிருக்கிறார். எங்கே? சென்னை மாணவர் மன்றத்தின் தலைவராக 10 வந்து பணியாற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறைமலை அடிகளாரின் மகள் தி நீலாம்பிகை அம்மையாரின் தலைமையில் சென்னையில் 1938 நவம்பர் 13 நிகழ்ந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் வந்து மாநாட்டின் அமைப்பாளர்களில் ஒருவராக தர்மாம்பாள் இருந்தார். இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே தான் வந்து ஈவே ராவுக்கு வந்து, அதாவது ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார் பட்டத்தை வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதுவும் வழங்கினது யாரு தான்? தர்மாம்பாள் தான்.
அதாவது இந்த நீலாம்பிகை அம்மையார் அவங்க யாருன்னா மறைமலையடிகளோட மகள். அவங்களோட தலைமையில் சென்னையில் வந்து 1938 நவம்பர் 13 வந்து பெண்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு. அந்த அமைப்பாளர்களில் ஒருத்தர் யார், தர்மாம்பார். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈவேராவுக்கு வந்து பெரியார் பட்டத்தை வந்து வழங்கியிருக்கிறாரு. 1938 வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தர்மாம்பாள் தலைமையில் வந்து பெண்கள் வந்து போராட்டக் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த வருடம்னு பார்த்தா 1938. இதில் வந்து தர்மாம்பாள் தலைமையில் வந்து பெண்கள் வந்து போராட்டத்தை களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தி திணிப்பை கண்டித்து திருச்சிராப்பள்ளியில் இருந்து நடைப்பயணம் மேற்கொண்ட 100 பேர் கொண்ட தமிழர் படையை சென்னையில் பல எதிர்ப்புகளுக்கு இடையில் வந்து தர்மாம்பாள் வந்து வரவேற்றிருக்கிறாங்க. எங்கே, திருச்சியிலிருந்து நடைப்பயணம் மேற்கொண்ட 100 பேர் கொண்ட தமிழர் படையை வந்து சென்னையில் வந்து வரவேற்றவங்க யார், தர்மாம்பாள். அதுக்கப்புறம் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் தலைமை பதவிக்கு போட்டி கடுமையாக இருந்த நிலையில் தர்மாம்பாள் வந்து பட்டுக்கோட்டை அழகிரிசாமி துணையுடன் சமாதானம் பேசி நீதி கட்சியில் பிளவு ஏற்படுவதை வந்து தடுத்திருக்கிறாங்க. அதாவது தஞ்சை மாவட்டத்தில் நீதி கட்சி மாநாடு நடந்திருக்கு. அப்போ அங்கே தலைமை பதவிக்கு வந்து கடும் போட்டி வந்து இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்து சண்டை வந்திருக்கு. ஸோ தர்மாம்பாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அழகிரிசாமி அதாவது பட்டுக்கோட்டை அழகிரிசாமிங்கிறவர்களோட துணையோடு வந்து அங்கே இருக்கவங்ககிட்ட சமாதானம் பேசி அந்த நீதி கட்சியில் வந்து சண்டை வராமல் வந்து பிளவு ஏற்படுவது வந்து தடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்காக ஆற்றிய இவரது சேவையை பாராட்டி 1951 வீர தமிழன்னை என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. எப்போ, 1951. எதுக்காக, தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்காக இவர் வந்து ஆற்றிய சேவைக்காக வந்து பாராட்டி 1951 வீர தமிழன்னைங்கிற பட்டத்தை வழங்கியிருக்கிறாங்க. அப்போ வீர தமிழன்னை பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, தர்மாம்பாள். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏகே தியாகராஜ பாகவதற்கு வந்து ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தையும் வந்து வழங்கினார். இவர் வந்து யாருக்கு கொடுத்த பட்டம், தியாகராஜ பாகவதற்கு என்ன பட்டம் கொடுத்துருக்குறாங்க, ஏழிசை மன்னர்ங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதுவும் வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்த க்வெஸ்சன் தான். ஏகே தியாகராஜ பாகவதற்கு ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா, தர்மாம்பாள் தான். அதுக்கப்புறம் தஞ்சை மாவட்டம் கருந்திட்டக்குடியில் இருந்து அவரது வீட்டை வந்து கரந்தை தமிழ் சங்கத்திற்கு வந்து கொடையாகவே அளித்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் மருத்துவர் தர்மாம்பாள் நினைவை போற்றும் வகையில் விதவைகளின் மறுவாழ்விற்காக டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை திருமண உதவி திட்டம் என்னும் பெயரில் தமிழ்நாடு அரசு உதவி செய்து வருகிறது. அதாவது விதவைகளோட மறுவாழ்விற்காக பேர் வச்சிருக்கிறது வந்து இவங்க தர்மாம்பாள் அம்மையாரோட பேரை தான் வந்து அந்த திருமண உதவி திட்டத்துக்கு வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரோட நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு கரந்தையில் டாக்டர் தர்மாம்பாள் அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்றை நடத்தி வருகிறது. எங்கே, கரந்தையில். என்னது, பாலிடெக்னிக் கல்லூரி, பெண்கள், அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி. அதுக்கப்புறம் சென்னை மாணவர் மன்றம் தர்மாம்பாளை நினைவு கூறும் வகையில் ஒரு நடுநிலை பள்ளியை வந்து நடத்தி வர்றாங்களாம். அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி இவர் பெயரில் ஒரு பூங்காவையும் பராமரித்து வருகிறது. ஓகேவா, அப்போ விதவைகள் திருமண உதவி திட்டம் வந்து டாக்டர் தர்மாம்பாள் பேரில் தான் வந்து தமிழக அரசு வந்து வழங்கி வருது. அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமானதுன்னு பார்த்தா தியாகராஜ பாகவதற்கு வந்து ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தை வழங்கியவர் தர்மாம்பாள் தான். அதுக்கப்புறம் வந்து ஈவேராவுக்கு பெரியாருங்கிற பட்டத்தை வழங்கினதும் யார் தான், தர்மாம்பாள் தான். அது வந்து வழங்கினது வந்து பெண்கள் மாநாட்டில். ஓகேவா, பெண்கள் மாநாட்டில். அதுக்கப்புறம் வீர தமிழன்னை யார் தான், தர்மாம்பாள் தான். எந்த வருஷம் இந்த பட்டம் வந்து வழங்கினாங்க, 1951. எதுக்காக, தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்காக இவங்க ஆற்றின சேவையை வந்து பாராட்டி. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானதுன்னு பார்த்தா 1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து இவங்களோட தலைமையில் தான் வந்து பெண்கள் பல பேர் வந்து போராடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1938 நவம்பர் 13 தான் வந்து என்ன நடந்திருக்கு, பெண்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு. அதுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா, மரமலை அடிகளோட பொண்ணான நீலாம்பிகை அம்மையார். அதுக்கப்புறம் வந்து இவங்களை பற்றி வேற என்னது, இளவு வாரம்ங்கிற போராட்டத்தை வந்து நடத்தினவர் யார், தர்மாம்பாள் தான்.
ஓகேவா? இது வந்து தமிழ் ஆசிரியர்களோட மதிப்பை கூட்டுறதுக்காகவும் அவங்களோட ஊதியத்தை கூட்டுறதுக்காகவும். இவ்வளோதான் வந்து தர்மாம்பாள் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து இவ்வளோ படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மூணு வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். அதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து நான் இனிமேல் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.